வில்பர் சர்குணராஜ். ஆ ரைட். ஆ இப்போ தெரியதா? ஆ ஓகே. இப்போ எல்லாரும் தெரியதா? தெரியதா அதெல்லாம்? ஆ இப்போ தெரியா? அது தெரிய தெரியல. ஏ ஆச்சரிய கொஞ்சம் பின்னாடி போங்க. ஆ ரைட். ஆ இப்போ தெரியுது. ஆ வணக்கம் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? வில்பர் சர்குணராஜ் பேசுகிறேன். இப்போ வந்து நான் ஊரில் இருக்கிறேன். இன்னைக்கு வந்து we are going to learn how to make chicken 65. This is a typical chicken 65 stall. We are going to learn how to make a chicken 65 pure Tamil Nadu style. Okay, and you will host பண்ணுவாங்க. நாகராஜன், நாகராஜன் is going to tell me how to make chicken 65. What the chicken 65 na image? கோழி. ஆ இது கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, கொஞ்சம் கேட்காது. ஆ ரைட். கம் கோழி. ஆ கோழி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, கேட்க மாட்டேன். 65 வந்து அந்த கம் லிட்டில் பிட் க்ளோஸ், இங்கே வாங்க. இந்த சரி ரைட். அதுக்கு வந்து 16 கோடி ஐட்டம் போடுவாங்க சார். 16 பொடி ஐட்டம் போடுறதுனால அந்த சிக்கனுக்கு வந்து சிக்கன் 65 சொல்லுவாங்க. சரி. ஆமாம், அதுக்கு வந்து அந்த மசாலா ஐட்டங்கள் வந்து எல்லாமே சேர்க்கணும். சரி. மசாலா ஐட்டம் வந்து 65 இருக்கா? அதான் 65 கிடையாது. அது சிக்கனுக்கு வந்து சிக்கன் 65 சொல்கிறது. ஆமாம். ஆனால் பொடி வந்து 16 ஐட்டங்கள் வரும். 16. ஆமாம், 16 பொடி வந்துடும். முட்டை எது? ரெண்டு முட்டை. ரெண்டு மச்சை முட்டை. மச்சை முட்டை. அது மட்டும்தான் வேறு. கேம்புக்குள்ள ஒரு மாவும் சொல்லி ஒரு டயர் போடணுமா? உள்ளே டயர்லாம் தேவை. அதுக்கு தான் டயர் உடனே போட்டு உடனே போடணும்னா தான் டயர் வேணும். அப்படியா? சரி. நம்ம இது 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம கரைஞ்சி ஊற வச்சிடோமா? ரைட்டு. அதனால் வந்து நமக்கு அது டயர் தேவையில்லை. சரி. ஆமாம். ரைட்டு. நான் சிக்கன் ஜிப்பி பயங்கிறது அந்த 16 பொடி ஐட்டங்கள் போட்டு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் மசாலா போட்டு பிரஞ்சு ஊற வச்சு. சரி. ஊற வச்சு நம்ம வர நேரத்துக்கு வந்து போட்டு எடுத்து கொடுத்தோம்னா ஃப்ரெஷ் நல்லா நேரம். சூப்பராக இருக்கும். Chicken 65. It's very very first class. வேலை போடுறாங்க வேலை, ஆள் காசுறாங்க. It's 20 rupees for this. Very very good. Nah, I will try. Okay, this is chicken 65. Super chicken 65. Thank you for watching this program. Ramanand, thank you. Go ahead. வில்பர் சர்குணராஜ்.